ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திலீப். இந்த வீடியோவில் பிசிஎண்ட் எப்படி ட்ரீட் பண்ணி நம்ம ஆக்குரியத்தை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதை ரெண்டு விதமாக ட்ரீட் பண்ணலாம். அதை ரெண்டையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பீச்சில் சாண்ட் எடுக்க வந்திருக்கோம். பீச்சில் எந்த இடத்துல சாண்ட் எடுக்கிறது, எந்த மாதிரி சாண்டை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி சூஸ் பண்ணி எடுங்க. உங்களுக்கு சாண்டு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி டஸ்ட்டு வேஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் தண்ணி இந்த மாதிரி கரண்ட் தண்ணி வர இடத்துல இருந்தீங்கன்னா பிளாக் சாயில் அதிகமாக மிக்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த சாண்டில். அதனால் கொஞ்சம் தூரம் வந்துடுங்க. ஒரு 30 அடி இல்லை ஒரு 50 அடி அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே வந்துடுங்க. வந்தீங்கனால உங்களுக்கு சாண்டு பார்த்தாலே தெரியும் நல்லா ஒயிட்டாக ப்யூராக இருக்கும். உங்களுக்கு வேஸ்ட்டு இல்லை தேவையில்லாத பொருட்கள்லாம் அதிகம் மிக்ஸ் ஆகிருக்காது. உங்களுக்கு பார்க்கவே ப்யூராக இருக்கும். நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாண்டை சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுங்க. அதே மாதிரி வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகம் இல்லாத மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மொதல் மெத்தட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம எடுத்துகிட்டு வந்த சாண்டு இதுதான். இதை மாதிரி க்ளீனாக கொஞ்சம் எடுத்துங்க பார்த்து. சரிங்களா, இப்போ முதல்ல சளிச்சிடலாம். இல்லை இல்லை டஸ்ட்டு இந்த குச்சி பிச்சி தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி இப்போ சளிச்சிடலாம். அதை முதல்ல இல்லை தேவையில்லாத குச்சி பார்ட்டிகல்ஸ் இருந்தால் மட்டும்தான் வரும். ஆல்ரெடி நான் மண்ணை வந்து க்ளீனாக தான் எடுத்திருக்கேன். அதனால் அதிகமாக இருக்காது உங்களுக்கு டஸ்ட்டு. டயர் டஸ்ட்டு குச்சி இருக்காத சளிக்கிறதுக்கு வேண்டி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மொத்தமாக சளிச்சு எடுத்துங்க. பீசண்ட் வந்து உங்கள் ஆல்ரெடி ஃபைனாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ மொத்தமாக சளிச்சு எடுத்துங்க. நான் அதிகம் வேஸ்ட்டு குச்சி இந்த டஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்து வந்துருக்கேன். அதனால் உங்களுக்கு அதிகம் டஸ்ட்டு வரல. நீங்கள் சாண்டு பார்த்து எடுக்கும்போது பார்த்து கரெக்டாக எடுத்துங்க. நம்ம சாண்டை சளிச்சாச்சு. நம்ம சளிக்கும் போது வேஸ்ட்டெல்லாம் அதிகமாக எதுவும் அதில் வரல. நீங்கள் சூஸ் பண்ணுற சாண்டு இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துங்க. சாண்டை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அழுக்கு எவ்வளோ போகுமோ அந்தளவுக்கு வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா பி சாண்டில் அந்தளவுக்கு ரொம்ப அழுக்கு இருக்காது. ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே போதும், அது நல்லா கிளியர் ஆகிடும். அதனால் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ப்யூராக உங்களுக்கு அழுக்கு வராத அளவுக்கு இருக்கணும். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன மைல்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ரிப்பிட்டேஷன் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா தண்ணி கழுவிட்டு உங்களுக்கு தண்ணி ப்யூராக வர அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. டூ 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சாண்டில் இருக்க அழுக்கெல்லாம் ஃபுல்லாக போகணும். உங்களுக்கு வாட்டர் வந்து நல்லா ப்யூராக வர மாதிரி பார்த்துங்க. நல்லா வாஷ் பண்ணால் அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு அக்வரியத்தில் அழுக்கு படியாது. சின்ன சின்ன மைல் சின்ன சாஃப்டாக இருக்க சாண்டெலாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அக்வரியத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் எவ்வளோ வாஷ் பண்ண முடியும் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. சாண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாண்டை வந்து நம்ம பாயில் பண்ணணும். அட்லீஸ்ட்டு 45 மினிட்ஸ் to 60 மினிட்ஸ் நம்ம அதை பாயில் பண்ணி ஆகணும். அப்படி பாயில் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து செத்துடும். அதேமாதிரி வந்து இந்த சாண்டில் இருக்கிற உப்புத்தன்மை வந்து போயிடும். அதனால தான் நம்ம பாயில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இமீடியேட்டாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் சாண்ட் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு பாயில் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி அதை காய விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் எடுத்து நீங்கள் ஆக்குவரத்தில் யூஸ் பண்ணலாம். இது சீக்கிரம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதனால் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். நல்லா பாயில் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். பாயில் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா
இந்த சாண்டு வந்து உங்களுக்கு 100% அக்வரியமுக்கு சேஃபாக இருக்கும், எந்த இஷ்யூவும் வராது. ஒன் ஹவர் பாயில் பண்ணி முடிச்சாச்சு, நல்லா சாண்டு பாயில் ஆகி நல்லா கிளியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு சாண்டில் இருக்க உப்புத்தன்மை அந்த அளவுக்கு அதிகமாக எதுவும் கிடையாது, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த சாண்டு பாருங்கள், இது நல்லா ப்யூர் ஆகிடுச்சு. இப்போ நீ இந்த சாண்டை வந்து நீ ஆக்குரியத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூவும் இருக்காது, 100% உங்கள் ஆக்குரியம் வந்து சேஃபாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு மெத்தடில் வந்து இது மொதல் மெத்தடு, நம்ம வந்து பீச் சாண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து மொதல் மெத்தடு. நல்லா சாண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. உங்களுக்கு பீச் சாண்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக தான் இருக்கும், உங்களுக்கு அதில் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் நல்லா பாயில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு மினிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரையிலும் நீங்கள் பாயில் பண்ண வேண்டியிருக்கும். நல்லா டெம்பரேச்சரில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் அதை எடுத்து ஆக்வரியத்துக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் சாண்ட் வந்து இப்போ வந்து 100% சேஃபாக இருக்கும் ஆக்வரியத்துக்கு, எந்த இஷ்யூவும் வராது. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து சோக் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது நல்லா ஊற வைக்க வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட்டு ஒரு 1 week to 10 days, அதாவது 7 days to 10 days வரலாம் நீங்கள் அதை ஊற வச்சு நீங்கள் தண்ணியை மாற்ற வேண்டியிருக்கும். டெய்லியும் நீங்கள் வந்து தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு புது தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நீங்கள் ஊற வைக்க வேண்டியிருக்கும். டெய்லி இதே மாதிரி ரொட்டீனாக செஞ்சுட்டு இருக்கணும். ஒரு 7 to 10 days நீங்கள் அதை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அக்வரியத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து உங்கள் சாண்டு வந்து நல்ல ஒரு அக்வரியத்துக்கு சேஃபான சாண்டாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது, நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு அதில் இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியாஸ் எல்லாம் உங்களுக்கு அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து அக்வரியத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க இந்த மெத்தடை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை பாயில் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் உடனே யூஸ் பண்ண முடியும். இந்த மெத்தட் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் வந்து சோக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை ஊற வச்சு நீங்கள் தண்ணியை ரெப்புடேஷனாக மாற்றி ஒரு 10 days to 15 days நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாண்டில் இருக்க தேவையில்லாத பாக்டீரியாஸ் அல்லது வந்து உப்புத்தன்மையெல்லாம் குறையும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட் டே நான் வாஷ் பண்ணுறது, உங்களுக்கு வந்து எல்லா 10 days நான் காமிக்கல. 5th, 7th, 10th இந்த 3 நாள் மட்டும் தான் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி காமிச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். டெய்லியும் வந்து மார்னிங் அல்லது ஈவினிங் 1 time நீங்கள் தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு புது தண்ணி ஃபில் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு 10 days to 15 days உங்களுக்கு வசதி எப்படி தந்தையோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருங்க. இது 5th day, 5th நாள் தண்ணியை நான் மாற்றிட்டுருக்கேன். இப்போ தண்ணியை மாற்றிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி பூ தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவேன். திருப்பி அடுத்த நாள் இதே மாதிரி மாற்றிடுவேன். இதே மாதிரி ரிப்பீட்டேஷனாக ஒரு 10 days இல்லாது 15 days நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்குரியத்துக்கு இந்த சாண்ட் எடுத்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூவும் இருக்காது, எந்த கேட்டா பாக்டீரியாஸும் அதில் இருக்காது, உங்களுக்கு கிளியர் ஆகிடும்.
இது மொத்தம் நான் 10 days தான் வந்து நான் சோக் பண்ணியிருக்கேன், அதாவது ஊற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் எடுத்து நாகூர் இதில் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு 10 days போதும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து சாண்டு வந்து நல்லா கிளியர் ஆகிடுச்சு, உப்புத்தன்மைனா எதுவும் அந்தளவுக்கு இல்லை, நல்லா ப்யூர் ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்து தாராளமாக நான் இதை ஆக்குரியத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. அதனால் 10 days நான் இதை வந்து எடுத்து நான் ஆக்குரியத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த சாண்டு ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆக்குவரத்துக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா ப்யூராக கிளியர் ஆகிடுச்சு. இதில் இருக்க உப்புத்தன்மை, கெட்ட பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த சாண்டை வந்து தாராளமாக நீங்கள் ஆக்குவரத்துக்கு யூஸ் பண்ணலாம். 100% இந்த சாண்டு வந்து உங்கள் ஆக்குவரத்துக்கு சேஃபாக இருக்கும். நீங்கள் எந்த சாண்டு யூஸ் பண்ணாலும் ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்கள் ஆக்குவரத்துக்கு சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணதான் வந்து 2nd மெத்தடு, அதாவது சோக் பண்ணி நம்ம அக்குவரத்துக்கு யூஸ் பண்ணுறது. இது அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 weeks வரலும் டைம் எடுக்கும். கொஞ்சம் லெங்க்தான ப்ராசஸ் இது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முதலான க்ளீன் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட நீங்கள் அக்குவரத்தில் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து நீங்கள் உடனே யூஸ் பண்ண முடியாது, மினிமம் 10 days ஆகும், மேக்ஸிமம் உங்களுக்கு 15 days வரல கூட வரலாம். நீங்கள் நம்ம க்ளீன் பண்ணுறது அந்த வாஷ் பண்ணுறது பொறுத்து இருக்குது. மினிமம் அட்லீஸ்ட் நீங்கள் 10 days நீங்கள் இதை பண்ணி ஆகணும். டெய்லி வந்து நம்ம இது மாதிரி ஊற வச்சு தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் போகணும், அதே மாதிரி அதில் இருக்கிற உப்புத்தன்மை போகணும். இந்த 2 விஷயத்துக்கு வந்து நம்ம அதை பண்ணுறோம். டெய்லி என்ன பண்ணுங்கள், ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிடுங்க. திருப்பி அடுத்த நாள் பூ தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் 10 days அல்லது 15 days நீங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் ஆக்குவரத்துக்கு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் லேட் ஆகும் அல்லது உங்களுக்கு சீக்கிரம் ப்ராசஸ் ஆகணும், நீங்கள் சீக்கிரம் அந்த சாண்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் முதல் நாள் க்ளீன் பண்ணிட்டு பாயில் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து மினிமம் நீங்கள் உங்களுக்கு 10 to 15 days ஆகும். உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து ட்ரீட் பண்ணாமல் பீச் சாண்டை வந்து ஆக்குவரத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பாக்டீரியாஸ் நிறையா இருக்கும், அது சால்ட் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆக்குவரியத்துக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருக்கும். 100% உங்களுக்கு வந்து அந்த ஆக்குவரியம் சேஃபாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு பீச் சாண்டை வந்து ட்ரீட் பண்ணி ஆக்குவரியத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.